திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்துக் கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்டா கேடுறா ஏமா அழுறா ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமாத்தடி, வேப்பரடி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா? இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. மேல போடுவியா மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிட்டாங்க ராமையா. என்னடா ஏடா அப்படி கத்துறீங்க? நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துறாதீங்க. எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. ஐயா ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா கல்யாணம் ஆன அன்னையில இருந்து. அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழாவில கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களா? டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுண்டா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேக்க? டேய் எப்படி அண்ணே? டேய் நான் என்ன கம்சனடா கேட்க போறேன்? டேய் என்னடா தாண்டா சின்ன பசங்கிறது சரியா இருக்கா? டேய் இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அத நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா சார், அந்த பையன் என்னோட சர்வன்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். அப்ப வந்து பாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? என்ன மறந்துறதா? பாடுவார் ராஸ்கல். இனிமே இந்த பக்கம் வந்தேன்